ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனி கூட எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் அண்ட் பப்ஜி மொபைல் வரக்கூடிய மந்த் 7 ராயல் பாஸ் அண்ட் மந்த் 8 ராயல் பாஸ்க்கான RP50 அவுட்ஃபிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெத்திக் அவுட்ஃபிட் பற்றி எப்படினு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ரீமியம் கிரெடிட் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நியூ கொலாபரேஷன் வரக்கூடிய கம்பெனியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரதா இருக்கு. ஸோ இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் லைக் ஷோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஸோ கைஸ் வாங்க வீடியோ பார்க்க போகலாம். இந்த லிங்க்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணது பிரியா கேமிங் தான். அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மந்த் 7க்கான ராயல் பாஸில் 50 RP கொடுக்கக்கூடிய அவுட்ஃபிட்டு. இப்படி தான் இருக்க போது இதுதான் பார்த்தீங்கன்னா மெத்திக் அவுட்ஃபிட்டாக வரப்போகுது. ஸோ பார்த்தினாலே தெரியும், பார்க்குறதுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்சர் தான் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரோ இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா டெசர்ட் வாரியர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா மந்த் 8க்கான RP50 அவுட்ஃபிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ பார்த்தினாலே தெரியும். ஸோ ரியலி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவும் இருக்குது, அதே இருக்கு. ஸோ இதாவது பிக்சராக கிடச்சிருக்கு. மேபி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லீக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இதோட அவுட் ஃபிட் எப்படி போது சொல்லிட்டு நம்ம லீக்ஸில் மாட்டிக்கும். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா சாக்லர் ரேஞ்சர் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தினாலே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிரேட் பப்ஜி அண்ட் பிஜிஎம்ல வரக்கூடிய நெக்ஸ்ட் ப்ரீமியம் கிரேட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ இதில் கொடுக்கக்கூடிய என்னென்ன அவுட்ஃபிட்டில் வரப்போகுது, என்னென்ன ஸ்கின்லாம் வரப்போது சொல்லிட்டு நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் வைஸ் தான் காட்டப்போகிறேன். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இதோ லீக் ஆகல. ஸோ பார்த்தினாலே தெரியும், விண்டேஜ் போர்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செட் ஒன்று வரதா இருக்குது மெத்திக்கில். அதே போல் பார்த்தீங்கன்னா கேண்டில் கார்டன் சொல்லிட்டு கவர் ஒன்று லெஜெண்டரியாக வரப்போது. அதே பார்த்தீங்கன்னா அதிலே செட்டு பார்த்தீங்கன்னா மெத்திக்காக வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா M762க்கான ஒரு கன் ஸ்கின் வருது, கோல்டன் ஸ்ப்ரிங் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேர்லி லேண்ட் ஹெல்மெட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஸ்கின் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் டீ கப் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ப்ரிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேரஷூட் ஸ்கின்னு வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப் நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ரீமியம் கிரேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீமியம் கிரேட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரக்கூடிய ப்ரீமியம் கிரேட் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா ட்ரீம் ரேஞ்சர் கவர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் சொல்லிட்டு ஒன்று லெஜெண்டரி தான். அதே போல் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்திக் செட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேன்கான ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க, புல் லெசஸ் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M416க்கான லெஜெண்டரி பவுண்டரி சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர் கொடுத்துருக்காங்க. அதே போல் அதுக்கான மாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் அதுக்கான செட்டும் கொடுத்துருக்காங்க. வைல்டு ஃபார் ஃப்ரண்டியர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஸ்கின் அண்ட் கிரானட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ கோலாபரேஷன் பார்த்தீங்கன்னா கேத்தின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை கொடுக்க போகிறாங்க. நியூ கம்பெனி தான். ஸோ இதை பற்றியே பார்க்க போகிறோம். ஸோ இதோட லீக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தினாலே தெரியும், பார்க்க கப்பா மாரி இருக்குது. ஸோ கேத்தின் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு புது கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜியில் பிஜிஎம்லேயே வரதா இருக்குது. ஸோ வந்தால் இது கூடவே என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெத்திக் செட்டோ பார்த்தீங்கன்னா இது கூடவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டிலாம் கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி ஒரு கன் ஸ்கின் வேறு கொடுத்துருக்காங்க. அதே போல் வெஹிக்கல் ஸ்கின்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேத்தின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்கள், இது சரியாக ஷோ ஆகல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரோஸா ஓடியா ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஏஸோட ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொலாபரேஷன் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பேன் ஸ்கின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதே போல் ஸ்காலர் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா லெஜெண்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்னமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஆர்னமெண்ட் தான். ஸோ 4 ஆர்னமெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா லைனாக கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பேரஷூட் ஸ்கின்னும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட கொலாபரேஷன் வரதா இருக்குது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இதை காமிச்சிடறேன். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் கொலாபரேஷனில் வரக்கூடிய ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறது எல்லாமே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு காயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர் செட்டு சைபர் ஹீரோ செட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட கவர் செட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நோவே ஹோம் இப்போ வந்து ரீசெண்டான அந்த மூவிக்கு கான்செப்டில் எடுத்து வராங்க. ஸோ மேபி எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இதுக்கான லீக்ஸ் ஏதாவது மாட்டிச்சுன்னா நான் மேபி அப்லோட் பண்ணுற மாதிரி வீடியோ வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன வருது சொல்லி மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆஃப்டர் மேத்னு சொல்லிட்டு ஒரு மோடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்டோரி சொல்லிட்டு ஒரு மேப்பை பார்த்தீங்கன்னா புதுசாக வரதா இருக்குது. அதுக்கான லீக்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்ட போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேப்லேயும் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த மோட்லேயே வரக்கூடிய லீக்ஸ் தான் இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ இப்போ நான் காட்டக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா அனிமேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா சாண்டோரின் மேப்புக்கான இமேஜாக கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ என்ன வேணா இருக்கலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்ல முடியும். இல்லை இன்னொரு வேறு லீக்ஸ் கிடைச்சதான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சவங்க இதை தான் பார்த்தீங்கன்னா காட்டணும்னு நினச்சேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருக்குது கைஸ். ஸோ அதையும் காட்டுற வெயிட் பண்ணுங்கள். பட் இங்கே இருக்கக்கூடிய அனிமேஷனை கொடுத்துருக்கூடிய இடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரீலி சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பில்ட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லீக்ஸ் மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஏதாவது லீக்ஸ் கிடச்சினா நான் மறுபடியும் வீடியோ பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் சொல்லணும்னு நினச்சேன், இவ்வளோ தான் காட்டணும்னு நினச்சேன். இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்.
ENQUIRY வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வர வீடியோ பார்த்துருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த வீடியோக்கோ இப்போ இருக்க வீடியோக்கோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சாக இருக்கா, மாடல் ஏதாவது சேஞ்சாக இருக்கா எதாவது இருந்தால் சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, பிடிக்கிறையா டிஸ்லைக் பண்ணி போயிடுங்க. ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு போயிடுங்க. ஸோ கைஸ் இவ்வளோ தான் சொல்லணும் நினச்சேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுங்க ப்ரோ, வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர கேட்டிருந்தீங்க, ஏன் பண்ணலன்னு மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படியா வீடியோ பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதே போல் டெய்லியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலைல 7 மணி இல்லை 7:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா இனிமேல் வீடியோ வந்துடும். ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா வெளி பண்ணி தேவையில்ல. ஸோ ஏதாவது ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கும். பப்ஜி ஆர் பிஜிஎம் ஏதாவது ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இனிமேல் டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறத ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒர்க் இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ண முடியல, டைமும் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சிது, இனிமேல் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்கும் தெரியாது, வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் டெய்லி வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஸோ கைஸ் இவ்வளோ சொல்ல நினச்சேன், இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்.